ஹலோ ஹோர்ஸ் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறதுங்க அதாவது இந்த ராகுகேது பயிற்சிக்கான மிதுனம் ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க பாகுபாடு பார்க்காமல் பழகி ஒற்றுமையே உயர்வு தரும் என்பதை உணர்த்துவீர்கள் அப்படி மிதுனம் ராசிகளுக்கான இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றதுடைய பலன்களை பற்றி பார்க்கலாங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை உங்களுக்கு ராகுகேது பயிற்சி அப்படின்றது எப்படிப்பட்ட பழங்களை தரும் அப்படின்றத பார்க்கலாங்க அதில் முதலாவதாக ராகுவின் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரை உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே பிரச்சனைகளில் சிக்க வைத்ததுடன் தலைவலி முதுகுவலி வலி என புலம்பி தவிக்க வைத்த ராகு பகவான் இப்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து அமர்வதால் நோய் நீங்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் அடுத்தடுத்த கல்யாணம் காதுகுத்து என நல்லதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குங்க புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள் குலதெய்வ கோவிலை சீரமைப்பீர்கள் நாடாளுபவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க மிருகசிரிசன் நட்சத்திரத்தில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பகவான் செல்வதால் மறைமுக எதிர்ப்புகள் சகோதர வகையில் சச்சரவு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வீண் சந்தேகம் வந்து செல்லும் சொத்து வாங்கும் பொழுது பட்டா வில்லங்க சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்த்து வாங்குங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ராகு பகவான் செல்வதால் சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை எல்லாம் முடிப்பீர்கள் பணப் பற்றாக்குறையை சமாளிக்க அதிகம் உழைப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் வீட்டில் கூடுதல் அறை அல்லது தளம் அமைக்கும் முயற்சிகள் நல்ல விதத்தில் முடிவடையும் அதே போல நகையை மீட்க வழியும் பிறக்குங்க பலதான வாகனமும் ஓடும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை செல்வதால் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் நல்ல விதத்தில் முடிவடையும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் போட்டியாளர்களை அனுபவ அறிவால் வெல்வீர்கள் கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களை முதலில் மறுத்தாலும் பிறகு ஏற்றுக்கொள்வார்கள் உத்தியோகத்தில் அமைதி உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறையால் உயர் அதிகாரியை கவர்வீர்கள் சம்பள பாக்கி கைக்கு வருங்க கேதுவின் பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை உங்களின் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே சண்டையையும் உடல் குறைவையும் அடுக்கடுக்காக தந்தாரே காரிய தடை மன உளைச்சல் டென்ஷன் என தொல்லை தந்த கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அடியெடுத்து வைப்பதால் பிரச்சனைகளின் ஆணி வேரை கண்டறிந்து அகற்றும் ஆற்றலை கொடுப்பார் சொத்து வாங்குவீர்கள் பழைய கடனையும் பைசல் செய்யும் அளவுக்கு வருமானமும் கொடுங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்களின் தகுதி உயரும் உடல் நலம் சீராகும் மேலும் கேது பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை கேது பகவான் செல்வதால் ஆடை அணிகலன் சேரும் வீட்டை அழகுப்படுத்துவீர்கள் சிலர் நல்ல காற்றோட்டம் குடிநீர் வசதியுள்ள வீட்டுக்கு மாறிவீர்கள் எதிலும் உங்கள் கை ஓங்கி நிற்குங்க அழகு அறிவு ஆரோக்கியமும் கூடும் தாயாரின் உடல்நிலை சீராகும் தாய்வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகள் நீங்குங்க அனுசம் நட்சத்திரத்தில் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை கேது செல்வதால் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையுங்க பண வரவு உண்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பிரச்சினைகளின் ஆணிவேரை கண்டறிந்து சாதுரியமாக தீர்ப்பீர்கள் வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை செல்வதால் வீண் விரயம் ஏமாற்றம் தாழ்வு மனப்பான்மை ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை வந்து செல்லுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உத்தியோகத்தில் சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த ராகு கேது மாற்றம் தோய்ந்து தோண்டிருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து சாதிக்க வைப்பதாக அமையுங்க அதாவது இந்த ராகுகேது பயிற்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது குரு மற்றும் சனி பயிற்சியை தொடர்ந்து மற்றொரு முக்கிய கிரக கிரகப்பயிற்சி தாங்க இந்த ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபதில் செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த வகையான பலன்கள் கிடைக்குங்க சாயா கிரகங்களான ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் பயிற்சியாகிறார் ராகு ரிஷபராசிக்கும் கேது ராசிக்கும் பயிற்சியாகின்றனர் மேலும் உங்களுக்கு எந்த வகையில ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க இந்த ராகுகேது பேச்சிலால் குடும்பத்துல பண தேவை அதிகரிக்குங்க அதனால கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உண்டாகலாம் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு கூடுங்க வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது உங்களுக்கு ரொம்பவே அவசியம்ங்க புத்திரர் உங்களுடைய சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவர் அவர்களுடைய ஒத்துழைப்பை கண்டு நீங்களும் பெருமிதம் கொள்வீர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர் பூர்வ சொத்தில் கிடைக்கும் வருமானமும் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவுங்க உடல் நலனில் அக்கறையும் தேவை அலைச்சல் காரணமாக சோர்வு அடிக்கடி உண்டாகுங்க சத்தான உணவு முறையான ஓய்வு உங்களுக்கு ரொம்ப அவசியம் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுங்க சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் வாய்ப்பு இருக்கிறது சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலையும் உருவாகலாம் பேர் பொருளை பாதுகாப்பது ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு யோசித்து செயல்படுவது நல்லது சிலருக்கு விரும்பாத வீடு பணி இடமாற்றம்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தடைப்பட்டிருந்த திருமணம் தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன்பின் ஒன்றாக சிறப்பாக நடக்குங்க அனைத்திலும் விரையும் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என அங்கலாய்ப்பவர்களுக்கும் நல்ல காலம் பிறக்கப் போகிறது கடும் சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்து கொள்வது நல்லது உங்கள் மதிப்பு அதனால் உயருங்க அவ்வப்போது வீட்டில் உள்ளவர்களையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் நண்பர்கள் தேவைதான் தைரியத்தை மற்றவருக்கும் ஊட்டுவீர்கள் ஆனால் உங்கள் அடிமனதில் சின்ன பயமும் இருக்கும் இனி அந்த பயம் வேண்டாங்க வீடு வாகனம் யோகம் சிறப்பாக அமையும் தாய் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்குங்க பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பாக்கியமும் கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள் ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுகிறீர்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாங்க அதனால் கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் உரசல்கள் எல்லாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள் வாகனங்களை கையாளும் பொழுது மிகவும் கவனம் தேவை வேகம் கூடவே கூடாதுங்க ஒரு இடத்திற்கு கிளம்பும் முன் சீக்கிரம் கிளம்புங்கள் எந்நேரமும் டென்ஷனாகவே இருக்காதீர்கள் தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும் வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்குங்க சிலருக்கு அவார்டுகள் கூட கிடைக்கலாம் எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும் நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்வது கூடாது வியாபாரிகள் லாபத்தை தக்கவைத்துக் கொள்ள விடாமுயற்சி தேவைப்படுங்க அளவான உற்பத்தியில் சீரான லாபம் காண்பீர்கள் வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டுமே மேற்கொள்வது நல்லது தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க தொழிலில் நிதானம் கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு தனியார் துறையில பணிபுரிபவர்கள் பணிகளில் தாமத நிலையை சந்திப்பு நிர்வாகத்தினரின் குறிப்பறிந்து செயல்படுவது ரொம்பவே அவசியங்க இல்லாவிட்டால் மேலதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் எதிலும் கவனமுடன் செயல்படுவதால் நிலைமை சீராகும் சலுகை பெறுவதில் நிதானம் அவசியம் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்கவைத்து கொள்ள போராட வேண்டி வருங்க சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் சில கால தாமதமும் உண்டாகலாம் அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கைவிடுவது நல்லது ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பை பெற அதிக பணமும் செலவழிப்பீர்கள் கலைத்துறையினருக்கும் தாமதமான ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடந்து முடியும் உடன் இருப்பவர்களிடம் கவனமுடனும் இருப்பது நல்லதுங்க உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கணவரின் அனுமதியின்றி பிறரிடம் கடன் பெறக்கூடாது புத்திர பேறு வகையில் அனுகூலம் உண்டு சுயதொழில் புரியும் பெண்கள் அளவான உற்பத்தி சுமாரான விற்பனை என்ற நிலையை அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் மந்த நிலை நீங்கும் ஆரம்ப மேல்நிலை பயிலும் மாணவர்கள் பெற்றோர் அறிவுரையை ஏற்பது எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை மற்றவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பது இருக்கட்டும் முதலில் நீங்கள் நன்றாக படியுங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க புதன்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வளம் வருவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல் நலம் சிறக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஏழு எனவே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராக கேது பயிற்சி அப்படின்றது வரும் காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ